Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம காலையில செஞ்ச இட்லி மீதி இருந்தா இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இட்லியில் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 5 இட்லி எடுத்திருக்கேன். இட்லியை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதுத்துட்டு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணது, பீன்ஸ் 4 இதுவும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி இலை அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கேரட் 1 அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, புதினா இலை கொஞ்சம் வாசனைக்காக புதினா இலை சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு அது இட்லியிலே ஈரப்பதம் இருக்கும், அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துருங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக தெளித்து விட்டால் போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம், அப்புறம் குழக்குழன்னு ஆகிடும். அதனால் லைட்டாக தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி கட்லெட் மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சுடலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டுற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம், மெலிசாக வேண்டாம். எண்ணெயில் பொரிச்சிடலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டா போதும். சேர்த்துட்டு இது ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஷாலு ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிமேல் இட்லி மீதி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.